நாங்கள் வந்து பந்தலுக்கு வந்து இது மாதிரி குடு வந்து ஒரு 8 குடு மேலே கட்டுறோம். இதில் வந்து நிறைய வந்து ஒரு தண்ணி கொஞ்சோண்டு எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிடும்னா அந்த பூச்சி வந்து அதில் வீழ்ந்து போகுது. பாருங்க, இந்த பூச்சி பூரா இந்த தண்ணியில் தான் வீழ்ந்துடும். ஒரு நாளைக்கு மாற்றிடுவோம். இந்த பூச்சி மேலாண்மை நம்ம முதல்ல கட்டுப்படுத்தினா நம்ம பயிரில் ஜெயிச்சுட்டு வரலாம். இந்த விதையை வந்து நாங்கள் இது பண்ணி சாம்பல் போட்டு நாங்கள் சேல்ஸ் பண்ணுறையா. இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு ரகம் தான். ஆமாண்ணா, நாட்டு ரகம் இப்போ போட்டுக்கிறது வந்து ஒரு 120 ரகம் மேலே போட்டுக்கிறையா. பொறக்காய் பெருக்காய் பழங்கள்லாம் உங்களுக்கு காய்கறி வந்து எந்த விதை கேட்டாலும் எங்கள் கிட்ட இருக்கிற விதையை நாங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியா. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா உங்கள் பேர் உங்களை பற்றி அறிமுகப்படுத்திக்கு. அண்ணா என் பேர் சிவாண்ணா. நாங்கள் வந்து 90 கிராமத்தில் வச்சுக்கிறோம். வந்தவாசி வட்டம் திருவண்ணாமலை மாவட்டம்ண்ணா. நாங்கள் காய்கறி பயிர் சாகுபடி பண்ணுறோம். அந்த காய்கறி பயிர் வந்து புடலை பண்ணுறோம், பாவை பண்ணுறோம், பேர்கன் பண்ணுறோம், எல்லாமே வந்து பண்ணுறோம். அதேமாரி காய்கறி விதையும் எடுத்து சேல்ஸ் பண்ணுறோண்ணா. நாங்கள் எல்லாமே வந்து முழுக்க முழுக்க இயற்கை முறையில் தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆமாண்ணா, எல்லாமே வந்து இயற்கையாக தான் பண்ணுறோம். இயற்கை காய்கறி இயற்கையாக பண்ணுறோம். இயற்கையாக பண்ணால் தானே நம்மளுக்கு வந்து உடம்புக்கு நோய் இல்லாத இருக்கும். நிறைய வந்து இயற்கை வந்து பண்ணுறதுனால நம்மளுக்கு நிறைய நன்மைண்ணா. சரிண்ணா, இப்போ வந்து புடலை போட்டிருக்கீங்க, இதெல்லாம் வந்து நாட்டு ரகங்களா? அண்ணா நாட்டு ரகம் தாண்ணா. நாட்டு ரகம் புடலை போட்டுக்கிறேன். குட்டை ரகம்? குட்டை ரகத்தில் போட்டுக்கிறேண்ணா புடலை. எத்தனை ஏக்கர் போட்டுருக்கீங்க? இது வந்து ஒரு 40 சென்ல போட்டுக்கிறேன். இயற்கை முறையில் பண்ணும்போது இதற்கான வரவேற்பு இருக்குங்களா? இயற்கையில் வந்து விதைக்கு நிறைய வரவேற்பு இருக்குது. காய்கறிக்கும் இருக்குண்ணா. காய்கறி வாங்கிட்டு வாங்கியிருக்காங்கண்ணா. காய்கறி சாப்பிட்றவங்க அருமையாக இருக்குது, சுவை நல்லா இருக்குதுன்ட்டு காய்கறி வந்து நல்லா சாப்பிட்டவங்க திருப்பி திருப்பி வந்து வாங்குறாங்கண்ணா. சாப்பிடாதவங்க அதை பற்றி தெரியல. கடைகளை வந்து விற்கிறாங்க இல்லைங்களா, புடலை விற்கிறாங்க. இப்போ அதுக்கும் இந்த நாட்டு ரகத்துக்கும் எந்த முறையில் வித்தியாசம் வந்து நம்ம பார்க்கலாம், எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இது வந்து நாட்டு ரகம் வந்து நல்லா இருக்குண்ணா, டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கு ஒரு வாய்க்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் தோப்பு தன்மை இருக்குண்ணா. கடையில் வைக்கிற இதுவெல்லாம் மருந்து போட்டு வரதெல்லாம் வந்து அது சாப்பிட்டா உனக்கு ஒரு இதுவாக தெரியும். இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உனக்கு வந்து நோய் எந்த இதுவும் இருக்காது, அந்த கெமிக்கலுடைய எஃபெக்ட் இருக்காது. ஏன்னா இது வந்து அந்தந்த சாணி கோயமம் இதெல்லாம் வந்து பயன்படுத்துகிறோம். மோர் கரைச்சல், மீன் அமலம் இதெல்லாம் வந்து பயன்படுத்துகிறோம். அசோஸ் பயிரெல்லாம் இதெல்லாம் வந்து சுடாமனோசு இது வந்து இந்த இயற்கையான உரங்களை மொத்தத்தையும் அதேமாதிரி மண்புழு உரம் இதெல்லாம் பயன்படுத்தி நாங்கள் பயிர்படுத்தோம். இப்போது புடலை வந்து சாகுபடி பண்ணிகிட்டு இருக்கீங்க, நட்டு எத்தனை மாதத்துலாம் நமக்கு காய்? நான் 45-60 நாளில் காய் ஈல்டு வரணும். அந்த ஈல்டு வந்து 45-60 நாள்லேருந்து நம்ம கடைக்கு வந்து சேல்ஸ் பண்ணலாம். எத்தனை மாதங்களில் நம்ம காய் தொடர்ச்சி? இது வந்து ஒரு 3 மாதம் வரையும் புடலை சாகுபடி பண்ணலாம். சாகுபடி பண்ணலாம். சரி, இப்போ விதைக்கும் முறை என்னென்னா எப்படி? ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் பார் போடுவோம். பார் போட்டுட்டு அப்புறம் அதுக்கு உண்டான எரு மண்பு உரம் இதெல்லாம் வந்து வச்சுட்டு அப்புறம் விதை ஊனுவோம். விதை ஊனிட்டு அந்த முளைச்ச பிறம் வந்து களை வெட்டுவோம். களை வெட்டிட்டு அதுக்கு உண்டான நீர் பாசனம் வந்து அதுலேருந்து பாசினா வரும். அந்த தண்ணி சொட்டு நீர் தான் போட்டுருக்கீங்க? சொட்டு நீர் போட்டுக்கிறேன். சொட்டு நீர் வந்து பாசியிருக்கோம். இப்போ கொஞ்சம் மழை கொஞ்சம் கம்மியாக இருந்தனால களை வெட்டாதுன்னா களை வெட்ட போகிறோம். அந்த களை வந்து இப்போ நாங்கள் ஓட்டி எடுத்துருவோம். அது சின்ன வண்டியில் ஓட்டுருவோம், கையாலையும் ஓட்டுருவோம். சரி, கையால் காலை வச்சு களை எடுத்துருவோம். முடிஞ்ச அளவுக்கு அந்த வேரண்டெல்லாம் வந்து மிஷினில் ஓட்ட முடியாது, கை களை தான் எடுப்போம் நாங்கள். சரிண்ணா, இப்போ உள்ள போக முடியாது. களை எடுத்த அப்புறம் ஏன்னா உரங்கள் கொடுக்குறீங்களா? ஆமாம், நான் பஞ்சு கவியாக கொடுப்போம்னா மீன் அம்மலாம் அந்தந்த இடத்த விடுவோம். புண்ணாக்கெலாம் வந்து நாங்கள் மாட்டு புண்ணாக்கு வந்து ஊற வச்சு மல்லாட்ட புண்ணாக்கு ஊற்றுவோண்ணா. இது தொடர்ச்சியாக மாதத்துக்கு ஒரு முறை தருவீங்களா எப்படி? நாங்கள் வந்து 10 நாளைக்கு ஒரு முறை இது தொடர்ச்சியாக கொடுப்போம்ண்ணா. அந்த குடு சொல்ல அந்த சத்து வந்து அதுக்கு காய்கறிக்கு போவோம், பயிரை நல்லா செய்வோம். சரிங்க, இப்போது நோய்கள் எடுத்துக்கிட்டால் என்னென்ன நோய்கள் எல்லாம் வரும்ண்ணா? அந்த காய் தொலைப்பான்னு வரும், அந்த கோணையாக இருக்கும் காய், அதெல்லாம் வந்து நம்ம விளக்கு பொறி வச்சுருக்கிறோம். அந்த பூச்சி வந்து தீமை செய்யும் பூச்சிலாம் அதில் போய் விழுந்துடும். சரி சரி, அது இல்லாத நாங்கள் 10 நாளைக்கு ஒரு முறை மருந்து இது அடிக்கிறோம். நாங்கள் தேர்மோர் காய்ச்சல், மீன் அமலம், பஞ்சகாவி அப்படிலாம் அடிக்க சொல்ல அந்த அதுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு உணவு இருக்காது. அந்த சாப்பிட முடியாது, அந்த நெடியில் வந்து அந்த பூச்சி சாப்பிடாது. ஒன்று எங்கேயாவது பந்து போயின்னா அது ஒன்று அந்த சாப்பிடாதான் பண்ணியாக செத்துடும். அதனால் நம்மளுக்கு வந்து இப்போ எந்த இது பாதிப்பும் கிடையாதுண்ணா பூச்சியால். இயற்கையில் படத்தினால எங்களுக்கு பூச்சி பாதிப்பு எதுவும் கிடையாது. ஆனால் இந்த பூச்சி வந்து நாங்கள் வந்து பந்தலுக்கு வந்து இது மாதிரி குடு வந்து ஒரு 8 குடு மேலே கட்டுறோம். இதில் வந்து நிறைய வந்து ஒரு தண்ணி கொஞ்சோண்டு எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிடும்னா அந்த பூச்சி வந்து அதில் விழுந்து போகுது. விழுந்துட்டு எங்களுக்கு வந்து அந்த பாருங்க, இந்த பூச்சி பூரா இந்த தண்ணியில் தான் விழுந்துடும். ஒரு நாளைக்கு மாற்றிடுவோம். தண்ணியை மாற்றி எண்ணெய் தோல் கொண்டு ஊற்றிட்டோம்னா அந்த பூச்சி வந்து நம்மளுக்கு கட்டுப்படுத்திடும். அந்த பயிரில் இயற்கையாக பண்ணுறதுனால இதேமாதிரி நிறைய நன்மை நம்மளுக்கு. இந்த பூச்சி மேலாண்மை நம்மளுக்கு முதல்ல கட்டுப்படுத்தினா நம்ம பயிரில் ஜெயிச்சுட்டு வரலாம். இது தான் ஒரு சிரமம் கிடையாது. இதை கொடுத்துட்டு இப்படி மூடிடணும். இதே தான், இது வந்து நிறைய இந்த ஓட்டை இது கீழே ஓட்டை இருக்குது. இந்த ஓட்டை வழியாக போய்ட்டு விழுந்துடும்ண்ணா பூச்சிலாம்.
அடுத்து வந்து காயெல்லாம் வந்து நல்லா இருக்குதுன்னா இது வந்து நாங்கள் சேல்ஸுக்கு கொடுத்துக்கிறோம், விதைக்கும் நிறையா நல்லா இருக்குது, நோய் இது கிடையாது, செடியும் நல்லா எந்த பிரச்சனையும் இல்லாத இருக்குது. இப்போ இந்த பொறி வச்சுருக்கீங்க, இப்போ இதனால் வந்து தெரியுதுங்களா பூச்சிகளுடைய இந்த கட்டுப்பாடு, நோய் தாக்கம் வந்து குறைவாக இருக்கிற மாதிரி ரிசல்ட் நல்லா இருக்குங்களா? ரிசல்ட் நல்லா இருக்குண்ணா, ஒன்றும் பிரச்சனை, பயன்படுத்தலாம். 40 சென்ட்டுக்கு வந்து 8 பயன்படுத்துறீங்களா? ஆமாம், நான் இதில் ஒரு 4 கட்டிக்கிறேன், 4 கட்டிக்கிறேன். இப்போ எத்தனை சென்ட்டுக்கு ஒன்று இந்த மாதிரி பயன்படுத்தணும்? நான் ஒரு 1 ஏக்கருக்கு 8 இருந்தால் போதுண்ணா. 1 ஏக்கருக்கு 8? இப்போ நீங்கள் அதிகபட்சமாக வச்சுருக்கீங்க? அதிகமாக 2 தலை இருக்கிறதுனால 2 இதில் 4 கட்டி வச்சுருக்கோம். இப்போ கொடி காய்கறிகள் எல்லாத்துக்குமே இதை பயன்படுத்தலாம், அதே மாதிரி எல்லா இதுக்கும் பயன்படுத்தலாம் அந்த பூச்சி வந்து கட்டுப்படுத்தி. ஆனால் இப்போ நம்ம தோட்டத்தில் பார்க்கலாம், நிறைய பழங்கள் வந்து பழுத்து இருக்கு, எல்லாமே விதைக்காக விட்டு இருக்கீங்களா? ஆமாங்க, இது எல்லாமே விதைக்காக விட்டுக்கிறோம், விதை வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்காக விட்டு வச்சு கொடுக்குறோம். அந்த விதை வந்து நல்லா முளைக்கு திறமை இருக்குது, நான் ஏற்கனவே எடுத்து விதை தான் நான் போட்டுருக்கேன். போட்டு நாங்கள் இப்போ இந்த பழத்துக்கு விட்டு பழத்தில் வந்து விதை நிறைய இருக்கேண்ணா, அதை காட்டுறாங்களா? ஆ, பாருங்க, இந்த விதையை வந்து நாங்கள் இது பண்ணி சாம்பல் போட்டு நாங்கள் சேல்ஸ் பண்ணுறையா. இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு ரகம் தான். ஆமாண்ணா, நாட்டு ரகம் தாங்க. நாட்டு ரகன்றதுனால இப்போ எல்லாமே விதைக்கு விட்டு இருக்கீங்க? ஆமாம், விதைக்கு விட்டு இருக்கு. இப்போ விதைகள் வந்து யார் கேட்டாலும் வந்து யார் கேட்டாலும் கொரியர் மூலியோ நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா நாங்கள் தரது ரெடியாக இருக்குங்க. இந்த விதையை வந்து நிறைய உற்பத்தி பண்ணி வச்சுருக்குறோம், நாங்கள் கொடுக்குறோம். உங்களுக்கு காய்கறி வந்து எந்த விதை கேட்டாலும் எங்கள் கிட்டக்கிற விதையை நாங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக. சரி, மொத்தம் எத்தனை ரகமான காய்கறிகள் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கீங்க? நாங்கள் இப்போ வந்து ஒரு இப்போ போட்டுக்கிறது வந்து ஒரு 120 ரகம் மேலே போட்டுக்கிறையா, சுரக்காய் பேரங்காய் பழங்கள்லாம். இந்த ரகம் மொத்தத்தையுமே நாங்கள் உற்பத்தி பண்ணி சேல்ஸுக்கு தயாராக போகிறோம். நாங்கள் உணவு திருவிழா, விதை திருவிழாவுக்கு போகிறோம். இது எல்லாத்து குறியில் கேட்குறவங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சிங்கிறோம். உங்களுக்கு தேவைப்படுறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் விதையை அனுப்போம். சரிங்க, நான் உங்கள் நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் தெளிவாக வந்து புடல சாகுபடி பற்றி தெளிவாக சொல்லியிருந்தீங்க, இயற்கை முறையில் எப்படி பண்ணிட்டு இருக்கான்றது உங்களோட அனுபவங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. இப்போ யாருக்காச்சும் விதைகள் தேவைப்பட உங்களை தொடர்புக்கலாம் இல்லைங்களா? ஆமாம் ஐயா, ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றி ஐயா, மகிழ்ச்சி நீங்கள் எடுத்ததுக்கு. எல்லாருக்கும் போய் சேரணும், இந்த இது சேர்ந்து எல்லோரும் வந்து பார்த்து எங்களை விதை கேட்கட்டும், எல்லோரும் பயன்படணும். இதனுடைய நம்ப தான்ன்றதில் எல்லாருமே பயன்படணும். எங்கே கேட்டாலும் நாங்கள் கொடுக்குறது ரெடி, வெளிநாடு கேட்டாலும் தரோம், எங்கே இருந்தாலும் நாங்கள் கொரியர் மூலம் அந்த விதையை கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். சரிங்கண்ணா, ரொம்ப நன்றி ஐயா.